இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 18:28 நாம் வாசிக்கின்ற போது, தேவரீர் என் உள்ளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நாம் கடந்து வருகின்ற பாதையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையினும் பயணத்திலே நாம் பலவிதமான இடர்பாடுகளுக்குள்ளே கடந்து செல்கிற ஒரு நபராக இருக்கலாம். குறிப்பாக சமீபத்திலே பெய்த ஒரு நாள் மழையிலே நம்மில் அநேக வெகுவாய் பாடுபட்டு கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தூங்காத இரவுகள், தூங்காத கண்ணிமைகள், வருத்தத்தின் மேல் வருத்தம் தோன்றுகின்ற நிகழ்வுகள், எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பலவிதமான சம்பவங்கள் நம்மை, நம்முடைய வாழ்க்கையை அசைத்து விடுகிற ஒரு காட்சியை நாம் காண முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என் உள்ளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வெகுவாய் பாடுபடுகின்ற ஒரு நபராய் காணப்படலாம். சமீபத்திலே வந்த பெருமழையின் சீற்றத்தினாலே நீ உன்னுடையவர்களை இழந்து தவிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, ஒரு நொடி பொழுதிலே என்னுடைய சம்பத்துகள் எல்லாம் போய்விட்டதே என்று சொல்லி நீ மிகவும் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். அது மாத்திரமல்ல, உனக்கு அருமையானவர்களை நீ இழந்து தவிக்கிற ஒரு நபராய் கூட நீ காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர். இருள் போன்ற ஒரு சூழ்நிலை, துக்கமும் பாடுகளும் வேதனைகளும் துயரங்களும் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஐயோ இன்னும் என்னுடைய சூழ்நிலை சரியாகவில்லையே என்று சொல்லி அடிக்கடி நினைத்து புலம்புகின்ற ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே பயப்படாதிருங்கள், என்னை நேசிக்க என்னை ஆதரிக்க யாருமில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 16:16 அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை அழுது அழுது சோர்ந்து போன ஒரு நாட்கள், அல்லது மரணம் பயம் நம்மை கவ்விக்கொண்டிருந்த ஒரு நாட்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் யோபுவின் புஸ்தகம் 30:26 நாம் வாசிக்கின்ற போது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யோபு என்ற தேவனுடைய மனிதன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவன், ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருந்த ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இதை போலத்தான் நம்மில் சிலர், ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம்.
அல்லது இன்னும் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் பதறுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், அவர் நான் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் துக்கம் சொல்லி முடியாது, ஆனாலும் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன், அவர் மேலேயே நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 13:15 நாம் அப்படி வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 19:25 நாம் வாசிக்கின்றபடி யோபு இன்னும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றி போடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 139:11 வாசிக்கின்ற பொழுது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வெகுவாய் பாடுபடுகிற ஒரு மனிதனாய், நீ வெகுவாய் துயரப்படுகிற ஒரு மனுஷியாய் காணப்படுகிறாய். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதே, வெகுவாய் பாடுபட்ட என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொன்ன யோபுவின் வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி பொறுமையோடு கூட காத்திருந்தபடியினாலே அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையிலே ஆண்டவர் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரே, மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை இப்படியாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நொடிப்பொழுதிலே உங்கள் சூழ்நிலையை மாற்றி விடுவார். அவர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஒரு மெய்யான சமாதானத்தினாலே, ஒரு மெய்யான மகிழ்ச்சியினாலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எனவே நாமும் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாசிப்போம். அந்த நம்பிக்கையிலே காத்திருப்போம். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்வார். அவர் உங்களுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். அவர் உங்களுடைய கனத்த இருதயத்தை மாற்றி போட்டு லகுவான ஒரு இருதயத்தை கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து என்னுடைய சூழ்நிலையை மாற்றி விடுவார் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலை மாறி போகும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அதை தயவு செய்து நீங்கள் இழந்து போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒருவேளை நிறைவையும் எல்லாவற்றையும் விட ஒரு மெய்யான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அநேக துன்பத்தின் நடுவிலே அமர்ந்திருக்கிறதை நீர் காண்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இப்பொழுது இருக்கிற அந்த துயரமான ஒரு சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறி போக பண்ணும்படியாய், கர்த்தர் ஒரு புது கிருபையை கொடுக்கும்படியாய், கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வார்த்தையின்படியே மரண இருள் போன்ற சூழ்நிலையை நீர் எடுத்து போட்டு வெளிச்சத்தை பிரகாசத்தை ஜனங்கள் மீது வீச பண்ணும்படியாய் உமது அடியன் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள்ளே பலத்த கிருபைகளை அனுப்பும். பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
ஆண்டவர் நாமே துயரமான சூழ்நிலை, துன்பமான சூழ்நிலை எல்லாம் மாறி மகிழ்ச்சியும் சமாதானம் இவர்களை பலமாய் நிரப்பட்டும். வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.